ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ரோட்டு கடை சுண்டல் மசாலா வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆனால் நினச்சிட்ருப்போம், இது வந்து ரோட்டு கடையில் தான் அந்த டேஸ்ட் வரும், வீட்டில் செஞ்சால் எப்படி வரும்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு யோசிப்போம். ஆனால் வீட்டில் வந்து அதே டேஸ்ட்டில் சூப்பராக செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வேக வைக்கிற கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், மொபைலில் ஒரு சில பிரச்சனைனால அந்த வீடியோஸ் வந்து டெலீட் ஆச்சு. நம்ம பேசிக்காக வேக வச்சு எடுக்கிறது தான். நான் வந்து ஒரு 1.5 கப்பு சுண்டல் எடுத்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, தண்ணி வந்து சுண்டல் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 விசிலுக்கு அப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தனியாக சுண்டல் தனியை நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியும் நமக்கு தேவைப்படும் அதுக்காக. அடுத்து இதுக்கு வந்து மசாலா வதக்கி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 பெரிய சைஸ் தக்காளி பழம், எல்லாமே பெருசு, ஏன்னா 1.5 கப் எடுத்திருக்கேன் சுண்டல் அப்படிங்கிறதுனால. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 1 பெரிய துண்டு இஞ்சி, 6 பூண்டு பல்லு. பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டேன். 1/2 அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சுக்கலாம். இதுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை. இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மிக்சியை கழுவி கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 மூடி போட்டு மூடி இதை வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வேகட்டும். 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம மற்ற மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தாலும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு எந்த மசாலாவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா இல்லை வேறு ஏதாவது ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடி திரும்பவும் இதை வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சுண்டல் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் நம்ம தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு 1 கொதி வர வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஃபுல்லுமே நம்ம மூடி போட்டு மூடி தான் வந்து வேக வச்சுக்க முடியும், ஏன்னா வந்து அடுப்பு ஃபுல்லாக தெரிக்கும். அதனால் இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான மசாலா சுண்டல் ரெடி ஆகிட்டு இது பார்க்குறதுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு 2 நிமிஷம் ஆறுனா போதும், கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும்.
ஃபைனலாக இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா இது வந்து பாவ் பாஜி கூட சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே வந்து கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம், கார்ன் சிப்ஸ் இருந்ததுன்னா அது கூட போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.